வந்தவினையும் வருகின்ற வள்வுனையும் கந்தன் என்று கந்தா என்று சொல்ல கலங்கேடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிபோர்க்கு மேவவரா தேவினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நம்ம தினம் 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 காலையில் நம்ம நிகழ்ச்சியில் பஞ்சாங்க குறிப்புகள், உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலன்கள், ஆன்மீக தகவல். நிறையா பேர் ஆன்மீக தகவல் சார் உங்கள் வகுப்புகளுக்கு நான் புக் பண்ணியாச்சுங்கிற வர ஏப்ரல் 7ஆம் தேதி நிறைய பிரபல்ய ஜோதிடர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நாள் பயிற்சி வகுப்பு. இது தியானம், யோக முறைகள், ஆன்மீக தகவல், லைஃப்பில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணால் எப்படி சக்ஸஸ் ஆகிறதுங்கிற விஷயம். இப்போ நம்ம லைஃப் கோச்சாக இருந்து அதை பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறோம். இதை முடித்த உடனே அடிப்படை ஜோதிடம் நீங்களே கற்றுக்கலாம். இதில் வர்றவா அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதமான பிரசாதம் ஒன்று காத்துன்ட்ருக்கு. ஸோ இதில் பதிவு பண்ணிக்கிறதுக்கு, இது சென்னையில் நடக்கிறது, பதிவு பண்ணிக்கிறதுக்கு சென்னை நம்பருக்கு கால் பண்ணி பதிவு பண்ணிக்கிறது. சீக்கிரமாக ஆன்மீக தகவல் வகுப்புகளில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை யாருடைய துணை இல்லாமல் பார்க்கறது, பயிற்சி பெறுறது எப்படி அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு சிறிய நுழைவு கட்டணம் தான் இதுக்கு இருந்துருக்கு. ஆக சென்னையில் நடக்கக்கூடிய இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி உங்களை நிறையா பேர்த்த அங்கே சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 29/3/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம், மாலை 4:07 வரை. பின்பு உத்திராடம். இன்றைய திதி நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீர்ஷம் திருவாதிரை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திக நட்சத்திரத்தின் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருந்து பார்த்துப்பேன். அதே மாதிரி இதை சரியாக பண்ணணும், சரியாக பண்ணால் தான் நம்ம லைஃப்பில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்த்து செய்யக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவாளுக்கு, ஆசிரியர் பயிற்சி முடித்தவாளுக்கு ஆசிரியராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டுருக்க, வேலைக்கு எதிர்பார்த்துட்டுருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் காத்துட்டுருக்கக்கூடியதாக இருக்குது. ஐடி ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், இடம் மாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு இடம் மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துட்டுருக்கும். கேமரா சம்பந்தமாக வீடியோ கவரேஜ் பண்ணிட்டுருக்கிறவா இவாளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல முன்னேற்றங்களும், வருங்காலத்தில் பண வரவுகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக தேடின்னு இருக்கிறவா, அதாவது எனக்கு வந்து இந்த லோன் கட்டணும், இந்த லோன் கட்டணும், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண வரவுகள் வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள யதார்த்த பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மாறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே, யதார்த்த பகைன்னு சொல்லுவா, அதாவது நம்ம யார்ட்டையாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் சற்று கவனமாக இருக்கணும். நல்ல விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு அறிவுரையே தேவைப்படாது, அப்போ வந்து யாராவது அறிவுரை சொல்லும்போது கோபங்கள் வரும் பத்தில. அந்த மாதிரி நம்ம யார்ட்டையாவது பேசும்போது இது சரியாக பேசுகிறோமா, சரியாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்களாங்கிறத சற்று யோசித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் முக்கியமான காரியங்கள் எதுன்னு இருந்தால் ஒரு நாள் கழித்து பண்ணிக்கிறது தவறே கிடையாது. ரிஷபராசி என்பர்களுக்கு எதையும் வேகமாக செய்யக்கூடிய பழக்கங்கள் இருக்குது. ஆனால் இப்போது அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் வேகங்கள் தப்பு கிடையாது. நிதானத்து கூட சேர்ந்து யோசித்து அவசரப்படாமல் ஒவ்வொரு காரியத்தை பண்ணலன்னா அந்த வேகத்தில் கொடுக்கக்கூடிய பலன்களை விட நிதானத்தில் கொடுக்கக்கூடிய பலன்கள் அதீதமாக இருக்கும். லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டுருக்குறா, ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்குறா, பிரின்ஸிபலாக இருந்துட்டுருக்குறா, ஒரு காலேஜுக்கு அட்மின் ஆஃபீஸராக இருந்துட்டுருக்குவா, ஏவோவாக இருந்துட்டுருக்குவா, அதே மாதிரி செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம், செக்யூரிட்டி ஆஃபீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்குது. வெளிநாடு வேலை பார்ப்பதாக எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வராக்கடன்கள் வந்து தீரும்.
அதே சமயத்தில் அரிசி சம்பந்தமான பூமி சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு தெய்வீக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய மனிதர்கள் போட்டி போட்டவாள்லாம் இந்த போட்டி போட்ட விஷயங்களில் உங்களை விட்டு தள்ளி போகக்கூடியதாக இருந்துருப்பா, அல்லது நீங்கள் அந்த இடத்துலேருந்து விலகிக்கூடதாக இருந்துருக்கும். பெரிய வியாபார ஸ்தலங்களில் இருந்துருக்குவா, துணி கடை வச்சுருக்குவா, நகை கடை வச்சுருக்குறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. இருந்தாலும் நம்மளுடைய பொருட்களில் சற்று கவனம் என்பது தேவை. சில பேர் சொல்லுவா இல்லையா, அதாவது வேலையே பயிரை மேஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாள். அதாவது நம்ம ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கோம், நம்ம வேலை செய்யக்கூடிய ஆட்களே நம்மக்கிட்டேருந்து சிலதுனா அபகரிக்கிறது, அல்லது கூட இருக்கிறவாளே நம்மக்கிட்டேருந்து கொஞ்சம் தான் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக நம்மளோட முதலீட்டில் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாள். வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் தர்றது, இருந்தாலும் இந்த விஷயத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் மிருகசீரிஷம் திருவாதிர நட்சத்திரம், முக்கியமான ஏதேனும் முடிவுகள் இருந்தால் ஒரு நாள் கழித்து எடுத்துக்கிறது தவறு கிடையாது. திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறோம். வாகனத்தில் போகும்போது உங்களுடைய எல்லா விஷயங்கள், டாக்குமெண்ட்ஸ், எல்லா விஷயங்களும் கவனமாக எடுத்துக்கொண்டு போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அரசாங்கத்தில் எதிர்த்தாப்பில் எல்லாம் பண்ணுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கெட்ட வழியில் செல்லவே கூடாது. அப்படி செல்லக்கூடிய மனிதர்கள்கிட்ட நம்ம பழக்க வழக்கங்களை முதல்ல எடுத்துடணும், அதுவும் நல்லது தான். குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, ஆர்ட் ஸ்கூல் வச்சவாளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை நாசூக்காக சாதிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விவேகமான சிந்தனை கொண்டவர்களாக இருந்திருப்பேன். பேச்சு திறமை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். முந்தையெல்லாம் டைம் ஃபாலோ பண்ண மாட்டேன், இல்லை இப்போலாம் டைமிங்கில் ஃபாலோ பண்ணி இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நான் சக்ஸஸ் பண்ணி ஆகணும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக தெளிவாக பண்ணுவேன். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், நம்மளுடைய பர்சனலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்களே மாற்றிக்கொள்வேன். நம்மளுடைய முக பாவனை, செயல்பாடுகள், துணிமணி, அதே மாதிரி நம்ம வாகனம், இது போன்ற விஷயங்களில் நெக்ஸ்ட் நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரமப்பட்டு ஒவ்வொரு அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். விருப்பமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விசா சம்பந்தமான பிரச்சனை, பாஸ்போர்ட் சம்பந்தமான பிரச்சனை, வெளிநாடு போகிறதுக்குண்டான உத்தியோகத்துக்கு தேவையான சில தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் மாறி நன்மையாக வரக்கூடியதாக இருந்துருக்கும். பிரயாணங்கள் சிறக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பர்களே, ரொம்ப அற்புதமான திருநாள் இன்றைய திருநாள். சின்ன சின்ன பிரச்சனைகள் திருஷ்டி மாதிரி இருக்கும், அதை பெருசாக பொருட்படுத்த வேண்டியது கிடையாது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, திறமையான நாள். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் 10 மேர் மத்தியில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ரொம்ப அழுத்தமாக, திருத்தமாக, ரொம்ப பிரம்மாண்டமாக ஒவ்வொரு நாளும் இருக்கிற மாதிரி இன்றைய தினமும் உண்டு. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்ல மாற்றங்கள் உண்டு. 10 பேர்த்து சேர்த்துண்டு ஒரு காரியத்தை எக்ஸிக்யூஷன் பண்ணுவேன். அவாட்ட கொடுத்த வேலையை அதை அப்படியே ஆக்கர்ஷித்து உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்திருக்கும். கூட்டுத் தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பாத்திர சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, சாமியான சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, அது மாதிரி வைரம், டைமண்ட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவா, நகை கடை வச்சுட்டு இருக்கிறவா, விவசாயம் கொண்டான பூமி வச்சுட்டு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கன்சல்டன்சி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான திருநாள். யார்கிட்ட பேசும்பொழுது பகும்போது ஒரு சமயம் யோசித்து அதுக்கப்புறம் செயல்படுவேல், அது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு பழக்கமாக கூட இருந்துருக்கலாம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உற்சாகமான நாள். நிறையா பேர் உங்ககிட்ட எதிர்த்து இருந்துருக்கிறவாள்லாம் சரி நம்ம பயசுமா பார்ப்பன்னா அவளே தானாக பேச ஆரம்பிச்சிடுவாள். நம்மக்கிட்ட பெரிய சண்டை போட்டவாள்லாம் திருப்பி நம்மக்கிட்ட ஒற்றுமையாக நடந்துப்பா. ஒரு வகையில் இது ஒரு ப்ளஸ், ஒரு வகையில் இது ஒரு மைனஸ். ஏன்னா ரொம்ப தூரம் போனாலும் தப்பு, ரொம்ப நெருங்கி வந்தாலும் தப்புங்கிற மாதிரி இவ்வளோ எதுக்கு நம்மக்கிட்ட பழகிறாங்கிற பகைமையே பார்த்துட்டே நம்ம எதுக்கும் ரெடியாக இருந்துக்கணும். அந்த மாதிரி இருந்துட்டோம்னா நம்ம எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், அதாவது பெருசாக தடங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். 1. 2, வியாபாரத்தில் அனுகூல்யங்கள் உண்டு. படிப்பில் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நீட் எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டுருக்கோம், இன்ஜினியரிங் படிச்சுட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். படிப்பில் நல்ல ஞாபகார்த்தமாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். பழைய வீடு ஏதேனும் வாங்கி புதுப்பிக்கக்கூடிய ஒரு சில எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் தடங்களான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. திருமண காரியங்கள் முயற்சி செஞ்சவாளுக்கு
சில நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்கும். உடம்பில் தீராத நோய் இருந்துருக்கிற வாழ்க்கை அந்த நோய்களுடைய சில உபாதைகள் குறையக்கூடியதாக இருந்துருக்கும். வயசான வாழக்கூடமான இருந்து கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, உழைப்பு உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நிறையா இருக்கும். அதே சமயத்தில் அலைச்சல்களும் ஜாஸ்தியாக இருக்கும். பண வரவுகள் ஒரு பக்கம், வரவுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகள் இருக்கக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். நிறையா விஷயங்களில் முன்கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமாக இன்னொருத்தர் சொல்லி அதை அப்படியே கேட்குறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சொல்லக்கூடியவா அவா சாதகத்துக்காக சொல்லுவாள். என்ன நிலையிலிருந்து புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு தெரியாது. நம்ம என்ன நிலையிலிருந்து பேசுகிறோன்னு கேட்குறவங்களுக்கும் புரியாது. ஆக நம்ம உரிமையோடு பேசக்கூடிய சில விஷயங்கள், அது குடும்பத்தையாக இருந்தாலும் சரி வெளியிலையாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியோ அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவாள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவகிட்ட ரொம்ப அதிகமான சத்தமாக பேசுகிறதும் அதேமாதிரி கோபித்து கொள்வதும் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இது யாராக இருந்தாலும் சரி, பூர்வீக சொத்து தேடினாலும் வரத்துக்குண்டான யோகங்கள் உண்டு. ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருந்த காரியங்கள்லாம் ரொம்ப அமோகமாக சுலபமாக முடிஞ்சு மனசுக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகள்கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லலாம், சில விஷயங்கள்லாம் பேசப்படாது. ஏன்னா இப்போ சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் மனசில் பதிவாயிரும். அதனால் முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டும் சொல்லிக் கொடுக்கலாம். ஒருவேளை நான் எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவங்க சொல்லும்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த அம்மாவுக்கு அவங்களுடைய கணவர் மேலே கோபம் அதிகமாக இருந்துருக்கு. அந்த கோபத்தை வந்து யார்கிட்ட சொல்லிக் கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா குழந்தைகள்கிட்ட சொல்லிக் கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கா. இன்றைக்கி கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஆனால் அந்த குழந்தையும் தந்தையும் ஒன்று சேரலை. அவங்க வந்து கேட்குறாங்க, சார் நான் சின்ன வயசில் இவ தான் சார் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தா, இப்போ பாருங்கள் எனக்கே பகைமையாக இருந்துருக்கு. என் பையன் வந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், என் பையன் வந்து என்கிட்ட கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுருக்கு. அந்த மாதிரி யார்கிட்ட சொல்லிக் கொடுக்கும்பொழுது குழந்தைகள்கிட்ட பேசும்பொழுது சற்று கவனமாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ராசி என்பர்களே, பக்திமயமான நாள் இன்றைய தினம். ரொம்ப பக்தியாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். அவனருளாலே அவன்தால் வணங்கி அப்படின்னு சொல்லி இறைவனுடைய நாமத்தை சொல்லி அவருடைய அனுகிரகம் இருக்குங்காட்டி இன்றைக்கி இப்படி இருக்கேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடவே ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுவேன். விசேஷமான பலன்கள்லாம் உண்டு. எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமானதாக இருந்துருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள்லாம் அமோகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் ஏற்பட்ட தடைகள்லாம் போய் நன்மைகள் பெருகக்கூடியதாக இருந்துருக்கும். முயற்சி லாபத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடியதாக உண்டு. இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருந்துருக்கும். அதுவே கூட்டு தொழில் பண்ணுறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. பூர்வீக சொத்து எதிர்பார்த்தவாளுக்கு வரன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். திருமண வரன்கள் எதிர்பார்த்தவாளுக்கு அற்புதமான பலன்களும், குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அற்புதமான பலன்களும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். வெற்றிராசி என்பவர்களுக்கு வராக்கடன்கள் வந்து தீரும். சில நேரம் திருஷ்டி ஏற்பட்டாப்பில் அப்பப்போ யதார்த்த சண்டைகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். சிறு பிரயாண அலைச்சல்களும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அற்புத பலன்களை நிகழ்த்தும் வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஒரு சில நேரங்களில் நம்ம சொன்ன விஷயங்கள் யார்ட்டையாவது பேசுகிறோம் பழகிறோம், சொன்ன விஷயங்கள் நடக்கலைன்னா யதார்த்த கோபங்கள் ஜாஸ்தியாக வரும். என்ன நான் சொல்லிகிட்டே இருக்கேன் உனக்கு இந்த மாதிரி பண்ணவே மாட்டேங்கிற அப்படிங்கிற கோபங்கள் இருக்கும் இல்லையா, அதே போல் இன்றைய தினத்தில் யதார்த்த கோபங்கள் உங்களுக்கு நிறையா இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதெல்லாம் மாறி கொஞ்ச நேரத்தில் நிதானமாயிருவேன். ஆனால் நீங்கள் கோபப்பட்ட விஷயம் அப்படியே நின்றுடும். அதனால் யார்ட்டையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி காலையிலேருந்து பேசும்பொழுது பட்டால் முடிஞ்ச வரைக்கும் அவளுடைய குற்றங்களை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம மனசுக்கு எதையுமே படாமல் தெய்வ பக்தியோட தெய்வ நாமத்தோடு இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எந்த விஷயமுமே பெருசாக உங்கள் மனசுக்கு படாததாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். வியாபார பிரயாணங்கள் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கும். பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய விஷயங்களில் அனுபவம் பெருசாக இருந்துருக்கும். அதே மாதிரி யார்ட்டையும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்குண்டான நாளாக இன்று தினம் உண்டு. ரொம்ப பெருசாக நினச்சக்கூடிய ஒரு மனிதர்களை இன்றைக்கு சந்தித்திக்கக்கூடிய அற்புதமான தினம். தனுராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். வியாபார அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தை நம்ம ஒருத்தராக எடுத்து பண்ணும்போது சில நேரங்களில் வந்து அந்த சலிப்புத்தன்மை வரும். என்னடா அது, நம்ம ஒருத்தராக யாருமே நமக்கு ஹெல்ப் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சில பேர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உபாதை தான் ஜாஸ்தி பண்ணிட்டு இருப்பாள்.
கேள்விக்கு மேலே கேள்வியை கட்டணும், இப்போ நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு பேசாமல் இதை நம்ம எடுத்து பண்ணி விடலாம மாட்டிருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் தோணும் இல்லையா. அதே மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் தான் உங்களுக்கு திருப்தி தருமே தவிர மற்றவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு திருப்தி தராது. ஏதேனும் ஒரு விதமான சம்சயம், ஏதேனும் ஒரு விதமான மனசுக்குள்ளே ஒரு அஞ்ஞானம் வந்து இருந்துகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களில் சற்று மன நிம்மதியோட திருப்தியோடு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பிறர்கிட்ட ஒரு காரியத்தை கொடுக்கும்போது இவா செய்வாளா மாட்டாளாங்கிற ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்து கொண்டு அதை செய்வது விசேஷ பலன்களை உண்டாகி கொடுக்கும். திருமண காரியங்கள் கைகூடும், படிப்பு விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கொடுத்த விஷயம், அதாவது கடன் சம்பந்தமாக யார்ட்டையா பணம் கொடுக்க யாராவது பணம் கேட்குறா அப்படின்னா முடிந்த வரைக்கும் அவளுக்கு அந்த தேவை இருந்தால் மட்டும் கொடுத்தா போதும், இல்லைன்னா கொடுக்கவே வேண்டியதாக அவசியம் கிடையாது. மகரராசி என்பவர்களுக்கு வியாபாரங்கள் வெற்றி உண்டு, கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். முடிந்த வரைக்கும் நம்ம மனசில் ஒரு திடகாத்திரமான ஒரு எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருக்கும். சில நேரம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் கவனம் என்பது தேவை. ஒரு சில நேரங்களில் ரொம்ப அவசர வேலைகளை வைத்து கொண்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்கலை செரிமானிக்கலை அப்படின்னு சொன்னால் அது சில உபாதைகளும் நம்மளோட ஸ்கெட்யூலையும் பாதிக்கப்படுத்துறதாக இருக்கும். அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் கவனமாக இருக்கும், நேரத்துக்கு சாப்பிட்றதையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். அதே சமயத்தில் பிரயாண அலைச்சல்கள் நிறைய உழைப்பு 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 உழைப்புக்கேற்ற நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் இரும்பு சம்பந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கவா, கார்பெட்டிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கவா, ப்ளம்பிங் சம்மந்தமான ஒர்க்கிங்கில் இருக்கவா, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துகிட்டு இருக்கிறவா, அது மாதிரி கால் டாக்ஸி ஓட்டின்னு இருக்கலாம், டிரைவராக இருந்துகிட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் ஒரு ரெண்டு கார் வாங்கி வச்சுட்டு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவாளுக்குலாம் அமோகமான பலன்கள் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள் வெற்றி அமையக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். நிறையா முயற்சி பண்ண விஷயங்கள்லாம் இப்போ சாத்தியக்கூறுகளாக மாறக்கூடியதாக இருக்கும். தெய்வீக அனுகிரகம் கூடவே இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஊக்கத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுவேன், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, நினச்ச காரியம் வெற்றி உண்டு, நீங்கள் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் பல பேர்த்தை ஜெயிக்க வைக்கக்கூடிய தன்மைகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும், பல பேர்த்தை முன்னேற்றக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது நிறையா இருந்துகிட்டு இருக்கும். நிறையா விஷயங்களில் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், பாசிட்டிவாக பேசணுங்கிற பல விஷயங்களோட செயல்படுவில் அது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெற்ற தாய் தந்தையர் அதே மாதிரி வயசானவாளை பற்றி சிந்தித்து நம்ம படித்ததை பற்றியும் நம்மளுடைய பழைய விஷயங்களை பற்றியும் சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். நிறைய நினைவுகளுக்கு வரும், அந்த நினைவுகளை திருப்பி இன்னும் மேம்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற எண்ணத்தோடு செயல்படுவேன், நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் மூணையும் சேர்ந்தாப்பில் யோசித்து இனிமேல் வரக்கூடிய காரியங்களை சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன், அமோகமான வெற்றி உண்டு, புதிய தொழில் லாபத்தை தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த அற்புதம் வாய்ந்த குலதெய்வ வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஒரு கம்பெனியில் பார்த்துட்டுலாம் முந்தியெல்லாம் நல்லா வியாபாரம் ஓடின்னு இருந்தது, ஆனால் இப்போ என்னமோ தெரில, திடீர்னு வியாபாரம் ஓடுறதே கிடையாது, என்னென்னு தெரில அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா பேருக்கு வந்துட்டுருக்கும் இல்லையா. அந்த வியாபார ரீதியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சரி, முதல்ல ஒரு நபரை சேர்த்தனும் சார், இந்த நபரை வந்து வேலைக்கு எடுக்கும்போது அவங்களுடைய ராசி நட்சத்திரம் கேட்டுக்கணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கேட்டுக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சேரக்கூடிய ராசி நட்சத்திரத்துக்காரங்களை மட்டும்தான் நம்ம வேலைக்கு சேர்த்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அப்போது எல்லாத்துக்கும் வேலைக்கு சேர்த்தப்படாதா, அது இரண்டாவது. இருந்தாலும் நீங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் இவர் வந்ததுக்கப்புறம் தான் சார் எனக்கு சரியே இல்லை, கம்பெனியில் நிறையா லாஸ் ஆச்சு, எல்லா விஷயத்தையும் இவர் கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தையும் சேர்த்து இவர் வந்து கெடுத்து விட்றார் அப்படிங்கிறது எத்தனை பேர்த்தோடைய விஷயத்தில் அது நடந்திருக்கும். அப்போ இதுக்கு கண்டிப்பாக ஒரு மாறுதல் வேணும் அப்படின்னா முதல்ல அவருடைய ராசி நட்சத்திரம் அவருடைய குணாதிசயங்களை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. இரண்டாமத்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த நபர்கிட்ட ஃபினான்ஸ் கொடுக்கறதுக்கு தகுதியானவரா, உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஃபினான்ஸில் இருக்கார், இந்த ஃபினான்ஸில் இருக்கும்போது அவர் ஜாதகத்துலேயோ அல்லது அவருடைய சூழ்நிலைகள்லையோ அவருடைய இப்போ ராசி நட்சத்திரத்திலேயோ கோச்சாரத்தில் சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு தகுதியை கொடுக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பண விஷயங்களில் உங்களுக்கு வரவுகள் குறைவாக இருந்துருக்கும். அட்மின் ஒருத்தரை நம்ம அட்மினுக்கு வச்சுருக்கோம், அவங்க ஜாதகத்தில் நல்லபடியான குரு இருக்கணும், குரு நல்ல பலன்களை கொடுக்குறதா இருந்தாலும் அட்மினுக்கு அவங்க தகுந்தையான ஆளாக இருந்துருக்கும்.
அப்படி இல்லை அப்படின்னு கேட்டினா அந்த அட்மினே கூட இருக்கிறவாகிட்ட சில விஷயங்களை சொல்லி அந்த கம்பெனியை வளர விடாமல் தடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இதை அனுபவபூர்வமாக நீங்களே பார்த்துருப்பேன், எனக்கும் தெரியும். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருந்துருக்கிறவா முதல்ல அவங்களுக்கு சந்திரன் ரொம்ப நல்லா இருந்துருக்கணும், பேசுகிறதுக்குண்டான தன்மைகள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சந்திரன் நன்னாக இருந்தால் தான் பேசுவாங்க, பேசி அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் அந்த சந்திரன் நன்னாக இல்லாத அந்த தொழிலை பண்ணுறது அவ்வளோ விசேஷ பலன்கள் கிடையாது. அடுத்தது ஒரு கம்பெனியோட சிஇஓ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சூரிய பகவான் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த போஸ்டிங்க்கு நிலையாக நிற்கக்கூடியதாக இருக்கும். ஒரு ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருக்கணும், அதே மாதிரி ஒரு காலேஜில் வந்து பிரின்ஸிபலாக இருந்துகிட்டு இருக்கணும், ஒரு காலேஜில் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கணும். இந்த சூரிய பகவான் பலமுள்ளதாக இருந்தது, குரு பகவான் பலமுள்ளதாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்கள் அந்த போஸ்டிங்கில் அவங்க உட்காரும் பொழுது அந்த காலேஜோட ரேட்டிங் ஜாஸ்தியாகும், அந்த தொழிலோடைய ரேட்டிங் ஜாஸ்தியாகும், ரேங்கிங் ஜாஸ்தியாகும். இப்போ ஏற்பட்ட நிறைய விஷயங்கள் ஒரு தொழில் கூடங்களில் இருந்துருக்கு. அதை அனுபவபூர்வமாக உங்கள் தொழிலில் நீங்களே தினம் தினம் பார்த்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். நான் நிறையா இடத்துல போய் பார்க்கக்கூடியதாக இருந்துருக்கு. ஒரு பெரிய கம்பெனியில் நான் போயிருக்கேன், அந்த இடத்துல பார்த்துட்டேன் அப்படின்னா பண சம்மந்தமாக வரவே மாட்டேங்குது. அவர் சொல்லிட்டுருக்கார், சார் நாங்கள் உழைப்பு நிறையா இருந்துருக்கு, வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்துருக்கு அப்படின்னு சொன்னார். நான் போய் ஒவ்வொரு அந்த கம்பெனியில் இருக்கிற வாஸ்துவெல்லாம் பார்க்குற ரொம்ப சரியாக இருந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா, சார் இங்கே இருக்கிறவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாத்துட்டையும் வாங்குங்க அப்படின்னு சொன்னேன். டைம் ஆஃப் பர்த் எல்லாத்திட்டையும் வாங்க அப்படின்னு சொன்னேன். ஃபுல்லாக டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் எல்லோரும் குறித்து கொடுத்தாங்க. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சது, ஒரு சில பேருக்கு தெரியல. அதில் முக்கியமாக என்ன பாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் சம்மந்தமாக அவர் வச்சுருக்கக்கூடிய ஆட்களில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ரொம்ப வீக்காக இருக்குது, கோச்சார் ரீதியாக வீக்காக இருக்குது, ஜாதக ரீதியாக வீக்காக இருக்குது. ஸோ எப்படி அவரால் நிலைநாட்ட முடியும், எப்படி அந்த கம்பெனினால் அந்த பணத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும், ஏன்னா அதுக்கு பிரதான கிரகமே வீக்காக இருக்கும்போது எப்படி அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் மாற்றத்தை அந்த நபருக்குண்டான டேலண்ட்டுக்குண்டான விஷயத்தை மாற்றத்தை கொடுத்து இன்னொரு நபரை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சுது. இது அனுபவபூர்வமாக நம்ம பார்த்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எனக்கு ஜோதிடத்தை பற்றி ரொம்ப இன்டீரியராக தெரியலையே, நான் என்ன பண்ணுறது, அதற்கு தான் இந்த ஆன்மீக தகவல் வகுப்பு வர 7ஆம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது. அதனால் உங்களுடைய பதிவுகள் மிக அவசியம். இப்படி பதிவு பண்ணும்பொழுது உங்களுக்கு பெரிய அற்புதமான பிரசாதங்கள் காத்துருக்குன்னு சொல்லி பெரிய பிரபல ஜோதிடர்களும் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கும். இந்த பயனுள்ள விஷயங்கள் தினம் 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 ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷ். நன்றி, வணக்கம்.